ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இருப்பீங்க. ஒன்று கைஸ், நேற்று நைட்டு நம்ம நைட்டி வந்தோம், ஒர்க் பண்ண முடில. ஏன்னா ஃபுல்லாக ரெய்னி சீசனால் வந்து ட்ரைவ் பண்ணுறதுலேயே இருந்துட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு இது பண்ணணுமே பண்ணணுமே அப்படிலாம் பண்ணியே ஆகணும். அதனால் வீட்டுக்கு பக்கத்தில், ஐ மீன் நேட்டிவ் பக்கத்தில் ஒரு சரௌண்டிங்கில் ஒரு ஏரியா இருக்குது. சரி, அங்கே அப்படியே போகிறது இது பண்ணலாம். அண்டு லாஸ்ட் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று நைட், ஐ திங்க் ஸோ அரௌண்ட் 5 o'clock. அந்த ரீல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே கைஸ், வாங்க போகலாம். நீங்கள் 50 கிலோமீட்டர் சைக்கிள் ரன்னிங் அந்த சைக்கிள் ரன்னிங்கா? சரி, சைக்கிள் என்னடா இது தர்ஷன், பார புது கதையா ஓடுறேன். சைக்கிள் ரன்னிங்னு சைக்கிள் ரன்னிங்னா என்னடா? என்னடா ஒரு நாள் எவ்வளவு? ஒரு நாள் அப்படி இல்லை, காலையில ஒரு பிரேக் எடுக்காம, பிரேக் எடுக்காம போனது இல்லை, பிரேக் எடுத்து எடுத்து தான் போயிருக்கிறோம். ஒன் நைட் ஸ்டே அந்த மாதிரி இல்லை, ஒரே நாள் நைட் ஸ்டே அப்படிலாம் இல்லை. கோவா போகும்போது காலையில் இங்கே ஒரு 4 o'clock விட்டோம் ஒசூரில் இருந்து. அங்கே ஒரு 4 o'clock போய் ரீச் ஆனோம். ஐ மீன் ஈவினிங் மார்னிங் 4 o'clock, ஏர்லி மார்னிங் விட்டது. அங்கே 4 o'clock போய் ரீச் ஆனோம் ஈவினிங். தெரியல, மோஸ்ட்லி 800 வரலாம் ஒசூரில் இருந்து. தர்ஷன், நம்மளுக்கு என்ன எவ்வளோ தூரம் கரெக்டாக? எவ்வளோ கிலோமீட்டர் வச்சு பார்த்து? 5 கிலோமீட்டர். கைஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. நேட்டிவ்லேருந்து, நேட்டிவ் ஐ மீன் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸு. இது வரைக்கும் போனதில்லை, போகிறோம். கூகுள் மேப்பில் போட்டு தான் போகிறதுக்கு. அங்கே வழி இருக்கான்னு தெரில, டேம் பக்கத்தில் இல்லை போய் கார்க்குன்னு நிறுத்திட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம நேட்டிவ் போகிற வழி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு, வீடியோவில் பார்க்கறதுக்கான நல்லா தான் இருக்கும். பட் வெயில் பார்த்தீங்கன்னா முடியல. என் கசினுக்கு ஃபுல்லாக ரொம்ப இதாகிட்டு இருக்கான், டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் இருக்கா? அஞ்சு கிலோமீட்டரா? அது வீட்டிலேருந்து 5.5 கிலோமீட்டர். ரெஃப்ரெஷ் பண்ணுறா. லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பருத்தி போட்டிருக்காங்க. 2.6 கிலோமீட்டரா? ரூட் போகுதுன்னு பாரு. 2.4 கிலோமீட்டர்ஸ். நம்ம லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்தே பிளான் பண்ணது, போனோம் போனோம் இந்த இடத்துக்கு போகணுன்ட்டு. பட் எங்கே ஒரு டைம் மிஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி போகலாம், ஏர்லி மார்னிங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எங்கே எல்லோரும் தூங்கிட்டோம், நைட்டு வந்து லேட்டாக தான் வந்தோம். அது தூங்குறது லேட் ஆயிடுச்சு டியூ டு சம் கவர்மெண்ட் இஷ்யூஸ். சரி, இன்றைக்கி போயே ஆகணும். அங்க
இன்னைக்கு என்ன நாள போயிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் அப்படியே சரி போயிடலாம். 1.7 கிலோமீட்டர் தீபக் நீ வாங்கி போற சத்தியமா முடியலங்க. இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, எங்களால யாராலையும் தாங்க முடியல. ஸ்கின் எல்லாம் பர்ன் ஆகுது, அது ஃபுல்லா டேன் ஆயிடுச்சு கை பூரா. தெரியல வழி இருக்கான்னு பாப்பா, அப்படி இல்லன்னா நடந்தா போனோம் வண்டி பார்க் பண்ணிட்டு. பட் இங்கதான் ஏதோ வழி கம்மிது, பட் எப்படி போறதுன்னு தெரியலையே. தர்ஷன் இங்கதான் ரோடு கம்மிச்சு. அங்க வழியே இல்லடா, கூகுள் மேப் ரைட் இருந்து இங்க ரைட் இருந்தா தெரியல. ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். Continue on Nagamurai Panagaram Road for 1 kilometer. எந்த ரைட்டா? அங்க ரைட் போயிடுச்சு. சந்தல ஒண்ணு. சரி நம்ம வண்டி பார்க் பண்ணி போலாமா? வண்டி இங்க பார்க் பண்ணிக்கலாம். இந்த சந்தல ஒண்ணு. எரிச்சிருக்கங்களா பாரு. வண்டி என்ன நம்ம வண்டி அங்க பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதாங்க நம்ம வண்டி. யாரு இடம் தெரியல, நிறுத்திட்டு போலாம், ரோட்லயும் நிறுத்த முடியாது, அதனால நிறுத்தி வச்சு. சரி இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த வழியாக போகலாம் நம்ம. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கசின்ஸ் போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஒருத்த மெரூன் கலர் ஒருத்த டிஷர்ட் போட்டிருக்கால, அவனாம் சரியான கேடிங்க, நல்ல பையன்தான், பட் எல்லா விஷயமும் பண்ணுவான். வாடா போகிறோம், இந்த ரூட் போகிற இதுலேயே அப்படியே போயிட்டுருக்கோம். கரெக்டானல தெரில, கிட்ட தான் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இவன் நம்ம கசின் தாங்க சந்தோஷ். சப்ஸ்கிரைப் டு RanjithRk. அவன் நம்ம தம்பி கார்த்திக். இவன் நம்ம கசின் தீபக். இவன் ஒரு டைப்புங்க, ஜாலியாக தான் இருப்பான், பட் சில நேரத்தில் எப்போ கிராக் ஆகுவானே தெரியாது. வழி போகுது, போயிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதான்னு தெரில, இருங்க ஜூம் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு தான் அங்கே போகணும் நம்ம இப்போ. பார்க்க போகலாம் அப்படியே. இந்த ஏரியாவில் மழை வரும்போது நல்லாயிருக்கும், ஆனால் மழை வந்துச்சுனாலும் ஓவராக மழை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும், தாங்கவே முடியாது, இப்பயே தாங்க முடியல எங்களால். அப்புறம் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லைஃப் நல்லா போகுதா? எல்லோரும் பத்திரமா இருங்க. ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் சேஃப்டி கியர்ஸோடு ட்ரைவ் பண்ணுங்க, சரிங்களா? எங்க ப்ரோ என் கசின் பார்த்தா மயில் இருக்குன்றான், பட் இங்கே ஒரு எருமை மாடு தான் இருக்கு, அது பூச்சி கத்துறதுரா. சரி போங்க, மாடி போங்க.
பாருங்க காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறோம். கூகுள் மேப் பார்த்தா டேக் ரைட் 400 meters டிஸ்டன்ஸில் அப்படின்னு காமிக்குது, பட் அங்கே ரைட் எடுத்துருந்தா வண்டி பல்ட்டி தான். வர வர கூகுள் மேப் பண்ணுற வேலைங்களே சரியான கூகுள் அளப்பறைகள்னு சொல்லலாம் கூகுள் பண்ணுறது. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 20 போடா டேய் போடா ஏதோ போகிறான், இதை பார்த்துட்டு ஆரஞ்சு போகிறான் பிளாக் போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவ்வளோதாங்க கிட்ட வந்துட்டான். ஆ மைல் சவுண்ட் கேட்குது. ட்ரக்கிங் மாதிரி தான் போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நல்லா இல்லை, இன்னும் முள்ளு செடியெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க போகிறதுக்கு. போகிற வழியில் முள்ளு செடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னே தெரியல. சரி நம்ம தாண்டி போவோம், வாடா. தீபக் பார்த்தோ ரொம்ப வெயிலுங்க, டயர்ட் ரொம்ப ஆகுது. கிளைமேட்டை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேட் ஒரு மான்சூன் கிளைமேட் மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே செம்மையாக இருக்குங்க. ஹை கூட வாங்கடா. இவங்களை கூப்பிட்டு வர்றது பெரிய பாடாக இருக்குது, எங்கேயாச்சும் விட்டால் ஓடிடுறானுங்க. கீழே கிணை பார்த்துவாடா, பாம்பு கிணறு இருக்கு போகுது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சாமி இது மாதிரி இருக்கு, வேல் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. கைஸ் லாஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணுவீங்க பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. என் கசின் சொல்கிற கரெக்டு தாங்க, மார்னிங் டைமில் வந்திருந்தா இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே இந்த பிளேஸுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்களேன் இந்த இடம் வரக்கூடாதுன்னு யாரோ வேலி செடி இதெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க சென்டரில், சூப்பராக இருக்கு. கீழே பார்த்தோடா போ, இங்கே ஏன் அப்படிலாம் போட்டிருக்காங்கன்னா எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால். கைஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அடைக்கல நீங்கள் உட்காந்துனா ஃபுல் சில்லுன்னு இருக்கு, நல்ல பிளேஸ். மிஸ் ஆனால் நம்ம மிஸ் அவ்வளோ. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? யாருக்கு? எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். உனக்கு? இவன் இருக்கிறான் பாருங்க சந்தோஷ் என் கசின், இவன் விடுற பில்டப் மாதிரி தாங்கவே முடியறதில்ல எங்கள் வீட்டில், ஓவர் பில்டப்பு. ஆனால் அப்பப்போ சீசனுக்கு ஒரு டைம் வீட்லேயும் நல்ல பலமாக வாங்குவான். ஐய் பாத்திரா நல்லா இருக்குல்ல, அங்கே பாருங்களேன் ஜூம் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல ஒரு பாட்டிமா அந்த இதுக்கு ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்கங்களா, கோட் ஃபார்மிங், அந்த இதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோட் ஃபார்மிங் இருக்கா? போட் ஃபார்மிங்கா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு பிக்னிக், ஒரு இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு
கொஞ்சம் அப்படியே ஒரு நேச்சரை பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. மோஸ்ட்லி நம்ம நேட்டிவ் இங்கே இருக்கிறவங்களுக்கே 10 பேருக்கு தெரியாது போல் இங்கே இது இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்ட்டு. இன்னும் தண்ணி கிளைமேட் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பாருங்க, ஃபேமிலியோடு வாங்க. அப்படி வர மாதிரி இருந்தால் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள், ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு போங்க. பட் ஒரு ஃபேமிலியாக வருது அண்ட் ஒரு 4 to 5 மெம்பர்ஸாக வருது, உங்களுக்கு சேஃப்டி. ஓகேங்களா? ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.